இருக்கோம் லைஃப் அண்ட் ஹாஸ்பிட்டலில். ஸோ ரொம்ப சேலஞ்சிங்கான கேஸு. பேஷண்ட் வந்து ஆஸ்டியோஸ் ஆகுமான்னு ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு போன் டிசீஸு. அது வந்து ரொம்ப அவங்க வந்து முட்டியிலேருந்து கீழே வரைக்கும் உள்ளே வந்து டேமேஜ் ஆகி அவங்ககிட்ட வந்திருக்காங்க. ஸோ இந்த கேஸ் வந்து ரொம்ப ரேர் காம்ப்ளிகேஷன். எதுக்குன்னா வந்து எலும்பும் சரி சதயமும் சரி ரெண்டுமே வந்து சேர்த்து வந்து டேமேஜ் ஆகிருக்கும் உங்களுக்கு. அதோட சேர்த்து வந்து லங்லேயும் கேன்சர் ஆகிருக்கு, அந்த லங்கு வந்து டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ நாங்கள் வந்து இப்போ திருப்பி வந்து செகண்ட் டைம் சர்ஜரி வந்து அவங்க பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பாம்பேயில் பண்ணிவிட்டு அது வந்து சர்ஜரி இப்போ 4 இயர்ஸ் முன்னாடி பண்ணிவிட்டு அது வந்து பிரச்சனை ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து இங்கே வந்து செகண்ட் டைம் சர்ஜரிக்காக வந்திருக்காங்க. ஸோ செகண்ட் டைம் சர்ஜரி பண்ணுறப்ப வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டாக எதுக்கு இருந்துச்சுன்னா அந்த பழைய ஆப்ரேஷன் பண்ண பழைய இம்ப்ளான்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து திருப்பி போடுறது ரொம்ப காம்ப்ளிகேட்டான ப்ரொசீஜர். ஸோ அந்த ப்ரொசீஜர் வந்து ஃபைனலாக வந்து நாங்கள் வந்து 10 hours வந்து சர்ஜரி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபைனலாக இது ரிமூவ் பண்ணி இது பண்ணிடுவோம். ப்ளஸ் சதை வந்து ரொம்ப மோசமாக வந்து டேமேஜ் ஆகி கேன்சரும் வந்து திருப்பி 3rd time வந்திருக்கு அவங்களுக்கு. 4 வருஷத்தில் வந்து இது 3rd time கேன்சர் வந்துருக்கு. ஸோ அந்த கேன்சரையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அந்த சதையை வந்து திருப்பி வந்து எடுத்து மாற்றி அந்த சதையை வந்து கீழே அதுக்கு கால் சதையை எடுத்துகிட்டு மேலே தொடையில் வந்து போட்டு வந்து இது பண்ணிடுவோம். ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் காம்ப்ளிகேட் சர்ஜரிஸ் வந்து இது ஆர்த்தோபெடிக் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்ப மோஸ்ட் காம்ப்ளிகேட் சர்ஜரி இது. ஆல்மோஸ்ட் 10 hours பண்ணிவிட்டு அனஸ்தீஷியா டீமு ஆன்காலஜிஸ்ட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி ஆர்த்தோபெடிக்கு இல்லை ப்ளஸ் பெத்தாலஜி டாக்டர்ஸ் எல்லாம் சேர்த்து வந்து பிளான் பண்ணி பண்ண சர்ஜரி இது. ஸோ இந்த 20 வயசு பையன் வந்து அஸ் மச் அஸ் பாசிபிள் பெஸ்ட் அவுட்கம் கொடுக்குறதுலாம் இந்த சர்ஜரி பண்ணிட்டேன். ஃபைனலி வந்து அவன் ஆச்சு நாளைக்கு வந்து 2 weeks சர்ஜரி பண்ணி 2 weeks வந்து பங்களாதேஷ் போகிற பிளானில் இருந்து நாளைக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணி நாளைக்கு போகிற பிளான். இது வேறு இடத்துல பண்ண சர்ஜரி திரும்பி ஒரு ரெக்கரன்ஸ் கேன்சர் ஆகி ஒரு மல்டி டிசிப்ளினரி எஃபர்ட் எடுத்து ஒரு 6-7 டாக்டர்ஸ் சேர்ந்து இங்கே லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல்ஸில் வி ஹவ் கிவன் அ ரொம்ப நல்ல ரிசல்ட் ஃபார் திஸ் யங் பாய். இப்போ 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் பெட் ரிட்டனாக இருந்தவர் இப்போ போயிட்டு 10 நாளில் அவர் எக்ஸாம் டென்ஸ்டான எக்ஸாம் எழுத போகிறார் பேக் இன் பங்களாதேஷ் முடிச்சுட்டு இஸ் கம்மிங் ஃபார் ரிவ்யூ ஃபார் இஸ். ஸோ லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலில் வி ஹவ் டேக்கன் அ லாட் ஆஃப் எஃபர்ட் டு கிவ் அ வெரி குட் ரிசல்ட் ஃபார் இந்த யங் பேஷண்ட்டுக்கு. தேங்க்யூ.